சுவாமி சென்னமையப்பா அனைத்து ஐயப்ப மருகளுக்கும் என்னோடய பாத நமஸ்காரங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஐயனோட ஒரு மறைக்கப்பட்ட உண்மையான வரலாறு அந்த வரலாற்றை ஆதாரத்தோடு என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வரலாறு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் இந்த பார்ட் ஒன் அப்படின்றது ஐயனோட மணிகண்ட அவதாரம் இது வந்து புராண கால நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அது குறித்து இப்போ இருக்கிற டீட்டெயில் என்ன ஓலைச்சுவடிகளை குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேலே இருக்க காட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐயனோட இரண்டாவது அவதாரமான ஆரியவர்மன் அவதாரம் இந்த வரலாறும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற வழிமுறைகளும் எப்படி தோன்றியது எதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே டீட்டெயில்டாக புரியும் நம்ம இப்போ பார்க்க போகிற ஐயனோட ஆரியன் அவதார வரலாறு ஸோ இதே இதெல்லாம் மேற்கோளாக காட்டி இந்த வரலாற்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் திரு அரவிந்த் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அவர் எழுதிய ஸ்ரீ மகா சாஸ்தா விஜயம் அப்படின்ற புத்தகத்தில் இதை டீட்டெயில்டாக குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி திரு அரவிந்த் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இன்டர்நெட்டில் இது குறித்து டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கிலும் போட்டிருக்காரு ஸோ நான் ஆர்டிக்கிளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் திரு நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம இந்தியா விடுதலை அடையணும் அப்படின்றதுக்காக அப்போல்லாம் டிவி நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது பாத்தீங்களா மக்கள் மத்தியில் விடுதலை வேட்கையை தன்னோட நாடக கலை மூலமா தூண்டினவர் தான் திரு நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் ஸோ அவரோட நாடக குழு நம்ம ஐயனோட வரலாற்றையும் நிறைய டைம் நாடகம் நடத்தியிருக்கிறாங்க அதில் பணியாற்றிய ஒரு நாடக கலைஞர் ஸோ அவரோட பையனுக்கு அந்த வரலாறுலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவரோட பையன் இப்போ ஐயனுக்கான ஒரு தனியாக ஒரு கோவில் கட்டி நிறைய பக்தர்களை குருசாமியா இருந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு அவர் கும்பாபிஷேகம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனோட இந்த புராணம் ஆறி வர்மனோட புராணத்தை டீட்டெயில்டு எழுதிருக்காரு ஸோ அதோட மேற்கோள்கள் அதோட இமேஜஸும் நம்ம ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸில் அப்பப்போ இது குறித்து யாராவது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி சில ஆர்டிகிள்ஸ் போடுவாங்க அந்த மாதிரியான ஆர்டிகில்ஸையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இந்த வரலாற்று நிகழ்வு முழுக்க முழுக்க ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு இதை சிலர் வந்து வெளியில் வரக்கூடாது நிறைய பேருக்கு இது குறித்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க அது ஏன்றது இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும் ஐயனோட இந்த வரலாற்றை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கிறது மூலமாக நம்ம ஏன் பேட்டை துறோம் நம்ம ஏன் சரங்குத்தி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஏன் வாபர் சுவாமி வழிபடுறோம் மண்டபம் அப்படின்னா என்ன நம்ம ஏன் வந்து பதினெட்டாவது வருஷத்தில் வெள்ளிப்பிரம்பு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயனோட திரு ரெண்டு பக்கம் இருப்பாங்கல்ல கருப்பண்ண சுவாமி வள்ளியை கடத்தன சுவாமி அதே மாதிரி நீங்கள் மஞ்ச மாதா கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொச்சுக்கடுத்த சுவாமி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஸோ இவங்கள்லாம் யாரு அப்படின்றத பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இந்த வரலாற்றை தோங்க முன்னாடி சில விஷயங்களில் தெளிவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னா வளர்ப்பு தந்தை ராஜசேகர மன்னர் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லுமே ராஜசேகர மன்னர் தான் சொல்லியிருப்போம் ஒரு இடத்துல கூட அவரை பாண்டியர்னு குறிப்பிடல ஏன் குறிப்பிடல அப்படின்னா பாண்டியர்களோட காலம் கிபி நூற்றாண்டுல இருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படிதான் இப்போ வரைக்கும் கண்டறியப்பட்ட வரலாறு இருக்கு இவங்க இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சங்ககால பாண்டியர்கள் அப்படின்னு சிலர் குறிப்பிடுறாங்க அவங்களோட எக்ஸாக்டான இயர் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்றத உண்மை ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு வருஷம் தாண்டி போனாலே இந்த பாண்டியர்களோட தலைமுறை எங்கே இருந்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி கலப்பிரர்கள் சாளுக்கியர்கள் அப்படின்னு நிறைய மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட ஒரு மன்னர் ராஜசேகரன் ஸோ அந்த ராஜசேகரன் மன்னர் பாண்டிய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் சரிங்களா நான் ஏன் இதை தொடக்கத்திலே சொல்லிடுறேன்னா ஐயன் பந்தல குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்னு நம்மள பெரும்பாலானவருக்கு தெரியும் பட் ஆனால் மணிகண்டர் அவதாரத்தில் இருந்து ஐயன் தான் பந்தள குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அதாவது இந்த ரெண்டு வரலாற்றை யாருமே தெளிவாக சொல்லாததுனால ரெண்டையுமே குழப்பி நமக்குள்ளே நிறைய முரண்பாடான கருத்துக்கள் தோன்றுது ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக சொன்னேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐயனோட மணிகண்ட அவதாரத்திலே சபரிமலையில் கோவில் எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஸோ சபரிமலை கோவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் சரிங்களா அப்போ அந்த சபரிமலை சுற்றி இருக்கிற மக்களாகட்டும் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள் எல்லாருமே சபரிமலை ஐயனை குலதெய்வமாக வழிபட்டாங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு பீரியடில் இந்த ரீஜன் அதாவது என்ன பீரியட் அப்படின்னா கிபி அறநூறு சரிங்களா கிபி அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த ரீஜன் இந்த ஏரியா பகுதிகளை ஃபுல்லுமே ஆண்டுட்டு இருந்தவங்க பாண்டிய மன்னர்கள் இந்த பாண்டிய மன்னர்களோட ஒரு குலதெய்வமாகவும் இருந்தது மகா தர்ம சாஸ்தா அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய நம்மளோட மணிகண்டர் சரிங்களா அவங்க ஒவ்வொரு வருஷமே மகரஜோதி தரிசனத்துக்கு ஒரு முடல கால விரதம் இருந்து போய் ஐயனை வழிபட்டாங்க அப்படின்றதான் வரலாறு நம்ம இப்போ வணங்கிட்டு சபரிமலையும் அதில் உள்ள பண்பாடுகள் நிறைய விஷயங்கள் நமக்கு மாறாமல் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமே அதை சுற்றி வாழ்ந்த பழங்குடியின மக்கள் அதை சுற்றி வாழ்ந்த மக்கள் அண்ட் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர்கள் இவங்க எல்லாருமே நம்மளோட மகாதர்ம சாஸ்தாவை குலதெய்வமாக நினச்சி வழிபட்ட ஒரு முக்கியமான காரணம் ஸோ கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாண்டிய மன்னர்களுமே இதே வழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாண்டிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிது இதுக்கு முக்கியமான காரணம் சோழரோட படையெடுப்பு அதே மாதிரி இன்னும் நிறைய சிற்றரசரோட படையெடுப்பால் பாண்டிய அரசாட்சி வீழ்ந்துச்சு குறிப்பாக பாண்டியர்களோட தலைநகரமான மதுரையை தாக்கி கைப்பற்றிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால இனிமேல் நம்மளால் ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ற உணர்ந்த பாண்டிய மன்னர்கள் அவங்களோட நட்பு நாடு அவங்களோட விஸ்வாசிகள் இருந்த பகுதிகளுக்கு தஞ்சம் முகுந்தாங்க அப்படி குடிபெயர்ந்த பாண்டிய மன்னர்களில் சிலர் தென் தமிழகத்தில் வந்து குடியேறினாங்க தென் தமிழகத்தில் செங்கோட்டை இளந்தூர் நம்மளோட பூஞ்சார் அப்புறமா பந்தலம் சரிங்களா ஸோ இந்த இடத்துலலாம் குடி போயிருந்தாங்க இந்த இடங்கள் எல்லா இலையுமே பாண்டிய விசுவாசிகள் அதிகமாக இருந்ததுனால அங்கேருந்து வந்த மன்னர்கள் அகைன் இந்த இடங்களையும் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க இதில் பந்தளம் அப்படின்ற மாகாணமானது கிட்டத்தட்ட பத்து பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய மாகாணம் இந்த மாகாணத்தையும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க ஸோ ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் பந்தளம் அப்படின்ற ராஜ்யம் உருவாச்சு எக்ஸாக்டாக சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இந்த ஆண்டில் தான் பந்தளம் அப்படின்ற ராஜ்யமே உருவாச்சு இந்த குடிபெயர்ந்த பாண்டிய மன்னர்களில் பந்தல வம்சாவளியைச் சேர்ந்தவங்க தொடர்ந்து சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே காலங்கள் சென்றுச்சு இந்த யுகம் கலியுகம் அப்படின்றது கிணங்க மக்கள் நிறைய பேர்கிட்ட அறநெறி அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிருது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உதயணன் அப்படின்ற ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான் எதுக்காக அவன் அரக்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் புராண கால கதையோடு இதை கம்பேர் பண்ணிடாதீங்க அவரும் நம்மளை மாதிரியான ஒரு மனுஷர் தான் பட் ஆனால் அவரோட செயல்கள் எல்லாமே ரொம்ப அரக்க குணமாக இருந்தது குழந்தை பெரியவங்க வயதானவங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணி அவங்ககிட்ட இருந்து செல்வங்களை கவர்றது தான் அந்த அரக்கனோட ஒரு தலையாய ஒரு வேலையாக இருந்தது ஸோ அதனால அவன் பின்னாடி நிறைய கெட்டவங்களும் சேர ஆரம்பித்தாங்க அவனோட கூட்டம் ஒரு படையாக மாறுது இந்த படை குறிப்பிட்டு சொல்லணும்னா கேரளா தமிழ்நாடு இந்த ரெண்டு எல்லையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாதை அச்சங்கோவில் பாதை இந்த பாதைகளில் தொடர்ந்து கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகளை அரங்கேற்றிட்டு இருந்தாங்க காலம் செல்ல செல்ல இந்த படை ரொம்பவே வலுப்பெறுது ஒரு மிகப்பெரிய ஒரு அறக்கர் கூட்டமாக இவங்க மாறுறாங்க இந்த படை குறிப்பாக பந்தள ராஜ்யத்தோட பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றுறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா காலக்கட்டி தலைப்பாறை கோட்டை அண்ட் கரிமலை ஸோ இந்த மாதிரியான இடங்களெல்லாம் அவங்க தங்களுக்குன்னு ஒரு கோட்டை அமைச்சுக்கிட்டு அந்த பகுதியில் வரக்கூடிய எல்லாருமே துன்புறுத்திட்டு இருந்தாங்க இந்த உதயணன் அப்படின்ற அரக்கனோட அரக்கர் கூட்டம் ரொம்பவே ஒரு மோசமானவங்களாக இருந்தாங்க ஸோ இவங்களை எதிர்க்கிறதுக்கு எந்த அரசருக்குமே துணிச்சல் வரல இதுக்கான காரணம் அவங்களோட படைபலம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே கோட்டை அமைச்சு வாழ்றதுனால அவங்க எங்கேருந்து வர்றாங்க எப்படி தாக்குறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் நிலைமை இருந்துச்சு ஸோ அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த எந்த அரசருக்கும் அவர்களை எதிர்க்க துணிவில்லை ஸோ இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த உதயனோட அட்டூழியம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகுது ஒரு நாள் இந்த உதயனோட படைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சபரிமலைக்கு அருகில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களை துன்புறுத்தி அடிக்க போகிறாங்க ஆனால் அவங்களால அன்னைக்கு அவங்க நினச்ச மாதிரி கொள்ளடிக்க முடியலை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உதயணன் யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு கனியர் சொல்றாரு இதுக்கான காரணம் ஒருவேளை சபரிமலையில குடிக்கொண்டிருக்க கூடிய மகாதர்ம சாஸ்தா அந்த அந்த கடவுளோட செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ உதயனோட கோபம் இன்னும் அதிகமாகுது என்ன சபரிமலையில் இருக்கிற சிலை என்ன என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அவர் டைரெக்டாக அவரும் அவரோட பழையகளும் சபரிமலைக்கே போகிறாங்க சபரிமலை கோவிலை முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போய் நம்ம சாஸ்தாவோட திருவுருவத்தை அவர் உடைக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்க வந்த பூசாரியை குத்தி கொலை பண்ணிடுறாங்க ஸோ இது எல்லாத்தோட உச்சமாக மொத்த சபரிமலையும் தீக்கிரையாக்குறாங்க இந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்கு மக்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம எல்லாம் இவனால் வழிபட்டிருந்த அந்த கடவுளோட சன்னதியை அப்படி பண்ணிட்டாங்க இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அரக்கனாக இருக்கிறான் இவனுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாேருமே யோசிக்கிறாங்க ஆனால் உதயணன் அப்படின்ற அரக்கனுக்கோ இன்னும் ஒருபடி மேலே அவனோட அரக்க சுபாவங்கள் அதிகமாகிடுது ஏன்னா இப்போ அவனை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை கடவுள் தான் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த கடவுளுமே இப்போ இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற தனக்குள்ளே ஒரு வெறி அதிகமாகி இன்னும் அவரோட நாச செயல்களை ரொம்பவே அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறான் சபரிமலை முழுவதும் தீக்கரையான பிறகு சபரிமலை பூசாரியோட பையன் பன்னிரெண்டு வயது நிரம்பிய ஜெயந்தனன் அப்படின்றவங்க வரான் தன்னோட தந்தையை கொல்லப்பட்டுருக்கதை உணர்றான் அவன் உயிருக்கு மேலே நினச்சிட்டு இருந்ததை ஐயனோட திருவுருவத்தை உடச்சதையும் உணர்றான் ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டாக்குது அந்த டைம் அவன் டைரெக்டாக உதயணன் முன்னாடி போய் நின்று சண்டை போகணும்னு நினைக்கல முதல்ல இந்த போர்க்கலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப வேகமாக எல்லா போர்க்கலைகளையுமே கற்றுக்குறான் அவனோட ஒரே ஒரு நோக்கமாக இருக்கிறது உதயணன் அப்படின்ற அரக்கனை அழிக்கணும் அப்படின்ற விஷயமும் மறுபடியும் சபரிமலை தர்மசாஸ்தா கோயிலை உருவாக்கணும் அப்படின்ற விஷயந்தான் அவன் நாடி நரம்பெல்லாம் ஓடிட்டுருக்கு இதனோட வெளிப்பாடாக அவன் போர்க்கலைகளில் ஒரு கைதேர்ந்த ஒரு வீரன் ஆயிடுறான் ஜெயந்தனுக்கு நல்லாவே தெரியும் உதயனோட படைபலம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால அவன் சுற்றி இருக்கிற நவாப் மற்றும் குறுநில மன்னர்கள் எல்லார்ட்டையும் உதவி நாடுறான் தயவு செஞ்சு உங்களோட படைகள் என்கிட்ட கொடுங்க நான் போய் சண்டை போட்டு உதயனனை அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் பட் யாருமே இதை ஒத்துக்கலை ஏன்னா அவ்வளோ கொடுமையான ஒரு அரக்கன் நீ என்னோட படைகளை கூட்டிட்டு போய் நீ தோத்துட்டு வந்த அப்படின்ற பட்சத்தில் அந்த உதயனும் அவனோட கொடூரமான அரக்கர் கூட்டமும் சேர்ந்து எங்கள் ஊரே நாசம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா நவாப் மற்றும் சிற்றரசர்கள் எல்லாருமே கைவிரிச்சிருந்தாங்க ஸோ ஜெயந்தனன் இப்போ ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு நிலைமைக்கு போயிட்டான் ஸோ நான் மட்டும் இருக்கிற நான் மட்டும் எப்படி அவனோட போர் புரிய முடியும் அவ்வளோ பெரிய அறக்கற கூடத்தை எப்படி அழிக்க முடியும் இதுக்கு வர வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே அடைய முடியாத பொன்னம்பலமேட்டுக்கு போகிறான் அங்கே ஒரு குகையில் போயிட்டு அமைதியாக இதுக்கு மேலே எனக்கு இறைவன் தான் வழி சொல்லுன்னு சொல்லிட்டு அவனோட குலதெய்வமான மகாதர்ம சாஸ்தாவை நினச்சி அங்கே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்றான் இதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உதயனோட படைபலம் நாளுக்கு நாள் அதிகமாகுது மக்கள்கிட்ட செய்கிற கொடுமைகளும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஒரு பீரியடில் உதயனனுக்கு தோன்றது என்ன அப்படின்னா நான் என்ன தான் பண்ணாலும் என்கிட்ட தான் படைபலம் இருந்தாலும் எல்லோரும் என்ன ஒரு கொள்ளக்காரன் தான் சொல்கிறாங்க என்னை மன்னர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நான் மன்னன் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இளவரசி நான் திருமணம் செஞ்சால் போதும் நான் மன்னராகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஸோ அவன் பந்தல இளவரசியை தேர்ந்தெடுக்கிறான் பந்தலத்துக்கு ஒரு ஓலை அனுப்பிடுறான் இது மாதிரி பந்தல அரசரோட தங்கை எனக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓலை பந்தல அரசரை தான் கௌரவமாக இல்லை வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுறாரு இதனால் இன்னொனு கோவம் அதிகமாகிடுது இதனால் உதயணன் உச்சக்கிட்ட கோவத்துக்கு போகிறான் நான் கேட்டுமே அவங்க இளவரசியை தர தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஸோ அப்போ நான் அவங்க நாட்டை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேலே படையெடுத்து அந்த இளவரசியை கவர்ந்து கொண்டு வந்துடுறான் உதயனோட கோட்டை எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிமலையோட உச்சியில் இருக்குது கரிமலை உச்சியில் இருக்க கோட்டைக்கு இளவரசியை கூட்டிகிட்டு வந்துடுறான் இளவரசி அங்கே ஒரு சிறையில் அடைச்சி வச்சு இளவரசிக்கு டைம் கொடுக்குறான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீ உனோட மனசை மாற்றிக்கிட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நானே உன்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறான் இளவரசிக்கு இந்த நேரத்தில் தன்னோட உயிரை மாச்சிக்கிற தவிர வேறு எந்த வலிமே தெரியல ஸோ அதனால அவங்க தன்னோட உயிரை மாற்றிக்க போகிறாங்க அப்போ அந்த சிறையில் ஒரு ஜோதி சொரூபம் இளவரசிக்கு தென்படுது அந்த ஜோதி சுரூபம் இளவரசிக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா தயவுசெய்து நீ தவறான முடிவெடுக்க வேண்டாம் கூடிய விரைவிலே என்னோட உண்மையான ஒரு பக்தன் ஜெயந்தனன் அப்படின்றவன் உன்னை காப்பாற்ற வருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதி ஜோதிஸ்வரூபம் சொல்லுது ஸோ இளவரசியால் அந்த விஷயத்தை நம்பவே முடியல தன்னோட குலதெய்வமான மகாதர்ம சாஸ்தா தான் இந்த வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முழுமையாக நம்பினாங்க இதே நேரத்தில் பொன்னம்பலம் மேட்டில் உள்ள குகையில தவம் செஞ்சிட்டு இருந்த ஜெயந்திரனுக்கும் அதே ஜோதி ஸ்வரூபம் தெரியுது ஜெயந்திரனுக்கு ஜோதி சொரூபம் சொன்னது என்ன அப்படின்னா கரிமொழியோட உச்சியில் இளவரசி இருக்கிறாங்க அவங்கள நீ காப்பாற்றணும் அதே மாதிரி உன்னோட தவத்தின் பலனாக நானே உனக்கு மகனாக பிறந்து உன்னோட இரண்டு லட்சியங்களும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதி சுரூபம் வாக்குறுதி கொடுத்து மறை ஜெயந்தனன் ஜந்தனன்டுத்து பொன்னம்பல பொன்னம்பழ கருமலையை நோக்கி போறான் ஜெயந்தனன் போர்க்கலைகளில் வல்லவராக இருக்கிறதுனால ஈஸி உள்ள படைகள் எல்லாத்தையுமே சமாளித்து இளவரசியை மீட்டு பந்தல் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு பட் ஆனால் அவர் கூட்டிட்டு போறதுக்குள்ள இருபத்தி ஒரு நாட்க்கு மேலாயிருது பந்தல் அரச குடும்பத்தில் உள்ள ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா தன்னோட வீட்டில் இருக்க பெண் இருபத்தோரு நாளுக்கு மேலே வீட்டுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இறந்துட்டதாக கருதி அவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுருவாங்க ஸோ இளவரசி எங்கே போகிறதுக்குள்ளே தர்ப்பணம் செஞ்சுட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால இளவரசிக்கு அரண்மனைக்கு போகிறதுக்கு பிடிக்கலை வேறு வழியே இல்லாமல் ஜெயந்திரானே இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிட்டான் ஸோ ரெண்டு பேருமே பொன்னம்பலம் மேட்டில் அவன் தவம் செஞ்சுட்டு இருந்த அதே குகையில் வாழ்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே ஒரு வெறி மட்டும்தான் கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருந்தது இந்த உதயணன் அப்படின்ற அரக்கனை அழிக்கணும் அப்படின்ற வெறி இன்னொன்று அவங்களோட குலதெய்வமான மகாதர்ம சாஸ்தா ஆலயத்தை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்ற வெறி நம்மளோட மகாதர்ம சாஸ்தா அவங்களுக்கு கொடுத்த வாக்கின் அடிப்படையில் இளவரசி விரைவில் கருவுறாங்க ஐயனே தன்னோட கருவில் உருவாகிருக்கார் அப்படின்றத நம்பி ரொம்பவே சந்தோஷமாக ஐயனோட வருகைக்காக காத்திருக்குறாங்க பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்றைக்கு மகரஜோதி தரிசனம் ஸோ அந்த நன்னாளில் ஜெயந்தனனுக்கும் இளவரசிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஐயனே அவதரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு ஆரியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஐயனோட முக்கியமான பேர்களில் ஆரியன் அப்படின்ற பேர் ஒன்று ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு நம்மளோட குட்டி ஐயனுக்கு ஆரியன் அப்படின்னு பேர் சுட்டுறாங்க ஆரியன் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி பொருந்திய தோற்றத்தோடையே திகழ்கிறான் அவங்க அப்பா அம்மாவாலே இதை நம்ப முடியலை ஒரு பிரகாசமான ஒரு தோற்றத்தோடையே ஒரு ஜோதி சுரூபமாகவே ஆரியன் தின்படுறான் ஸோ அவங்க வளர 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 அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க கற்றுக்கிட்டு இருந்த எல்லா விதத்தையுமே கற்றுக் கொடுக்குறாரு அது எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிறான் பத்து வயதுக்குள்ளேயே அறிவு வீரம் பண்பு ஒழுக்கம் ஞானம் இது எல்லாத்துலேயுமே ஆரியன் சிறந்து விளங்குறாரு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஆரியனை நம்ம கூடாது அவனோட பிறப்போட நோக்கம் நிறைவேற்றணும் ஸோ அதனால் பந்தல் அரண்மனைக்கு ஆரியன் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ பந்தல் அரண்மனைக்கு போகும்போது யாருன்னு தெரியணும்னு பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்தினால அவங்க அப்பா ஒரு கடிதம் ஒன்று எழுதி நம்ம ஆரியன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க பந்தல் அரண்மனைக்குள்ளே நம்மளோட ஆரியன் நடந்து வராரு யாராலையுமே அவரை சின்ன குழந்தையாக கருத முடியலை ஏன்னா ஒளிபுரிந்த தோற்றம் அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள அந்த தெய்வீக பண்பு இருக்கிறத எல்லாருமே உணர்கிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைச்சரவை எழுந்தி நிற்கிறாங்க குறிப்பாக பந்தலை அரசருமே எந்திரிச்சு நிற்கிறாரு அது ஏன்னு அவருக்கே தெரியலை ஆரியன் தான் கொண்டு வந்த கடிதத்தை அந்த அரசர்கிட்ட கொடுக்குறாரு அரசர் படித்து பார்த்த தான் தெரியும் தன்னோட மருமகன் தான் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே அவருக்கு சந்தோஷம் கட்டி தழுகிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஆரியனோட திறமைகளை செக் பண்ணுறதுக்காக இங்குள்ள வீரர்களோடு அவர் மல்யுத்தம் புரிய வைக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய படைவர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மல்லாகட்டும் இதெல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக அவர் ஜெயிக்கிறாரு இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அறிவாற்றல் இவ்வளோ வீரம் இவ்வளவு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தல வியந்து இவரோட வீரம் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கணும் சுத்தி இருக்கிற மிகப்பெரிய குருகுலத்துக்கு அனுப்பி அங்க ஆயுத பயிற்சி மேற்கொள்றதுக்காக சொல்றாங்க இப்போ வரைக்குமே கேரளால ஐயன் பயன்படுத்திய வாழ் ஐயன் பயின்ற இடம் ஐயனோட குருகூலம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நம்மளோட ஆரியன் பயின்ற இடம் ஆரியன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எல்லா கலைகளையுமே வேகமாக கற்றுக்கிறாரு அவரோட அந்த அபார போர் திறமை அவரோட அந்த பண்பு அவரோட ஞானம் இதெல்லாம் பார்க்கும்போது யாராலையுமே அவரோட சிறு பாலகனாக கருத முடியலை அவங்க எல்லாருமே இவரை மகா தர்ம சாஸ்தாவோட அவதாரமாக ஐயனாக தான் நினைச்சாங்க அந்த ஒரு காரணத்தினால இவரை பெரும்பாலும் எல்லாருமே ஐயன் ஐயப்பன் அப்படின்னே அழைச்சாங்க ஒரு பீரியடில் பந்தல் அரசர் முடிவு பண்ணுறாரு எனக்கு அப்புறம் நாடாள வேண்டியது கண்டிப்பாக ஆரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை பட்டத்து இளவரசனை மக்கள்கிட்ட அறிவிக்கிறாரு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்கள் எல்லாேருமே ஆரியனை கேரளவர்மன் அப்படின்னு நினைச்சாங்க கேரளவர்மன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேரளாவே ஆளக்கூடிய ராஜா இளவரசர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இப்படி தான் நம்மளோட ஐயனுக்கு ஆரிய கேரளவர்மன் அப்படின்ற பெயர் வந்தது நம்மளோட ஆரிய கேரளவர்மன் என்னதான் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவருக்கு அந்த சபரிமலையில் இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது ஸோ அதனால் அடிக்கடி சபரிமலைக்கு போய் அங்கே ரொம்ப நேரம் தியானம் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் அரண்மனைக்கு வருவார் இப்படி நம்மளோட ஆரிய கேரளவர்மன் சபரிமலைக்கு போய் தியானம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஒரு மதம் கொண்ட யானை காட்டே நாசம் பண்ணிட்டு இருக்கு அந்த யானையை அடக்கி அந்த யானை மேல அமர்ந்து திரும்ப அவரோட நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த டைம்ல இல்லை வண்டி பெரியார் அப்படின்ற இடத்துல பூஞ்சாறு பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த மான விக்ரம பாண்டியன் அப்படின்ற ஒரு இளவரசன் மதுரை நோக்கி போயிட்டு இருக்காரு அவர் போயிட்டு இருக்கும்போது உதயனோட படைகள் அவரோட ரதத்தை சுற்றி வளைக்கிறாங்க ஸோ அவர் என்ன இருந்தாலும் இளவரசன் பார்த்தீங்களா அந்த ஒரு காரத்தினால் இறங்கி சண்டை போடுறாரு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மான விக்கிரவம் பண்ணுறதுனால முடியலை ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஸோ அவர் அவரோட குலதெய்வமான மதுரை மீனாட்சியை வேண்டி நிற்கிறாங்க மதுரை மீனாட்சியை நீ தான் அந்த கொடூரமான படைகள்லேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிறாரு அவர் வேண்டி அடுத்த நொடி ஒரு மதம் கொண்ட யானையோட சத்தம் கேட்குது அந்த யானை மேலே ஒரு பாலகன் அந்த யானையை இயக்கிக்கிட்டு இருக்கான் ஸோ அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துக்கு வந்த கேரள ஆரியவர்மன் ரொம்ப ஈஸியாக உதயனோட படைகளை எல்லாத்தையும் வீழ்த்துறாரு அவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா மான விக்கிரமம் பண்டையனை நீங்கள் மதுரையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் மான விக்கிரமம் பண்டிகனுக்கு ஒரு அச்சம் ஸோ திரும்ப அவங்க வருவாங்களா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் ஏற்படுது அந்த நேரத்தில் நம்மளோட ஆரிய கேரளவர்மன் அவர் வச்சிகிட்ருந்த ஒரு பிரம்பு எடுத்து கையில் கொடுக்குறாரு இந்த பிறம்பை கையில் வச்சிட்டே போங்க இந்த பிரம்பு உங்கள் கூட நான் இருக்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது நீங்கள் நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்லி வழியனுப்புறாரு ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் பிரம்பு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது ஸோ பிரம்பு பதினெட்டாவது வருஷம் போக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது ஐயன் உங்கள் வழித்துணையாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யார் வேணால் அந்த பிரம்பு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வரைக்குமே பூஞ்சாறு பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த கோலை ரொம்பவே பத்திரமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் பூஞ்சாறு அரண்மனைக்கு போனீங்கன்னா அந்த கோலை அவங்களால பார்க்க முடியும் இந்த ஒரு காரணத்தினால்தான் நம்மளோட ஐயனுக்கு ஆபத்தில் காப்பவனே சரணம் இயப்பா அப்படின்ற ஒரு சரணத்தை நம்ம சொல்கிறோம் நம்மளோட ஆரிய கேரளவர்மன் உதயனோட படைகளை அழிக்கணும் ஸோ அந்த அழிக்கிறதுக்காக பந்தல படைகள் மட்டும் பத்தாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலிருந்தும் படைகளை திரட்டுறாரு குறிப்பாக மக்கள்கிட்ட சொல்கிறாரு வீட்டுக்கு கொடுத்தங்க கண்டிப்பாக அந்த போரில் கலந்துக்கங்க அப்படின்னு அறைக்கு வழிவுறாரு அதே மாதிரி கேரளா முழுவதும் அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் இணைச்சி ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக காயங்குளம் ஆம்பளப்புழை சேர்த்தலை தலைப்பாறை இந்த மாதிரியான எல்லா இடங்களுக்கும் போய் அங்கே உள்ள மன்னர்களை சந்தித்து அவங்களோட படைகளையும் தன்னோட படைகளோடு இணைச்சிக்கிட்டு தன்னோட படை பலத்தை வலுப்படுத்துகிறாரு குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பிற பாண்டிய மன்னர்கள்டையுமே படை அனுப்புமாறு அவர் கேட்டிருக்கிறாரு நம்மளோட கேரள ஆரியவர்மன் முதல் படியாக காயங்குளம் அரசரை சந்தித்து அவங்களோட படைகளை இணைக்கிறதுக்காக போகிறாரு நம்மளோட ஆரியவர்மன் காயங்குளம் அர்மனைக்குள்ளே நுழைகிறாரு காயங்குளம் அரசரால் நம்பவே முடியலை இவ்வளவு நாள் நான் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டேன் அந்த தெய்வப்பிரிவையை என்ன கண்ணால் பார்த்துட்டேன் தாராளமாக நம்ம படை வீரர்கள் எல்லாமே அவங்க கூட வருவாங்க அப்படின்னு ஒரு உறுதி அளிக்கிறாரு அந்த நேரம் காயங்குளம் அரசருக்கு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா கடற்கொலையில் ஈடுபட்டுட்டு இருக்க வாவர் அப்படின்ற திருடன் இந்த தடவை நம்மளோட மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருது ஸோ ஐயன் அந்த வாவரை பற்றி கேட்குறாரு ஐயன் அவங்க கிட்ட வாவர் அப்படிங்கிற திருடனை பற்றி கேட்குறாரு இந்த வாவர் அப்படின்றவன் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவன் அவன் நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணம் பொருள் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு அவங்க மக்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஐயனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த போர்ல கட்டாயமா நானும் கலந்துகிறேன்னு சொல்லிட்டு ஐயன் அந்த புன்னகை முகத்தோட வாவரை சந்திக்க போறாரு சோ வாவரோட பறவைகள்லாம் வீழ்த்தியாச்சு சோ வாவரும் ஐயரும் சண்டை போடுறாங்க ஒரு பீரியடில் நம்மளோட ஆரியவர்மன் வாவரை தோக்கடிக்கிறாரு ஸோ வாவர் சொல்கிறாரு என்னை நீங்களே கொன்றுங்க இளவரசி அப்படின்றாரு ஸோ அதுக்கு நம்ம ஆரியவர்மன் சொல்கிறாரு உங்களை கொல்வது என்னோடய நோக்கம் இல்லை உங்களோட மனமாற்றம் தான் எனக்கு தேவை என்ன காரணம்னால் இங்கேயும் மக்கள் தான் இருக்கிறாங்க அங்கேயும் மக்கள் தான் இருக்கிறாங்க நீங்கள் இவங்களை கொள்ளடிச்சு நீங்கள் அவங்களை கொடுக்க வேண்டாமல் இதை மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம ஆரிய கேரளவர்மனோட இந்த பண்பு வாவரோட மனசை முழுமையாக நொறுக்கிறது ஸோ அதோட வாவர் சொல்கிறாரு இளவரசே இனி நான் உங்களோட அடிமை நான் பிறப்பால் ஒரு முஸ்லீம் நான் இனிமேல் உங்களோட மதத்துக்கு நான் மதம் மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பொண்ணு சிரிப்போட நம்மளோட ஆரியவர்மன் சொல்கிறாரு உங்களை மதம் மாற்றுறதும் என்னோடய நோக்கம் இல்லை எனக்கு எல்லா மதமுமே சம்மதம் தான் ஏன்னா எல்லா மதமுமே மனிதர்கள் வாழ்கிறதுக்கான அறநிலைகளை தான் கற்றுக் கொடுக்க தவிர எந்த மதமுமே வன்முறையை தூண்டலை எல்லாருக்கும் அகிம்சையை தான் கற்றுக் கொடுக்கு ஸோ அதனால நீங்கள் உங்களோட மதத்திலேருந்தே முக்தி நிலை அடைகிறதுக்கு நீங்கள் என்ன பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போயிலிருந்து ஆரியவர்மன் வாபரை தன்னோட சீடராகவும் தன்னோட தலைமை தளபதியாகவும் நியமிக்கிறாரு இதுக்கப்புறம் நம்மளோட ஆரியவர்மன் ஆம்பளப்புழை போகிறாரு அந்த ஆம்பளைப் பிள்ளையில கடுத்தன் சகோதரர்களை சந்திக்கிறாரு வலியை கடுத்தன் குச்சி கடுத்தன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மலைகளில் மறைஞ்சிருந்து தாக்கிறதுல ரொம்பவே வல்லவர்களாக இருக்காங்க ஸோ நிறைய டைம் உதயணன் படைகளால் சிறைபிடிக்கப்பட்ட இளவரசர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ அவங்களும் ஐயனோட படையோடு இணைகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஐயன் சேர்த்தலை போகிறாரு அங்கே மூப்பர் அப்படின்ற ஒரு மாவீரரை சந்திக்கிறாரு ஸோ அவரையும் தன்னோட படைகளை இணைச்சிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் தலைப்பாறை போகிறாரு அங்கே வல்லன் மல்லன் அப்படின்ற இரண்டு சகோதரர்கள் ஒப்பற்ற வீரர்களாக இருக்கிறாங்க அண்ட் வில்வித்தியில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்களையும் தன்னோட படைகளோடு இணைச்சிக்கிறாரு ஸோ அதோடு ஐயன் முப்பரும் படைகளை உருவாக்குறாரு அதில் ஆலங்காட்டு படைக்கு வாபரை தளபதியாக நியமிக்கிறாரு ஆம்பளப்புழை படைகளுக்கு கடத்தன் சகோதரர்களை தளபதியாகும் பந்தள படைகளுக்கு மல்லன் வல்லன் சகோதரர்களை தளபதியாக நியமிக்கிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போன பாண்டிய படைகளுக்கு கருப்பண்ணன் அப்படின்ற ஒரு மாவீரர் தளபதியாக இருக்கிறாரு நம்மளோட ஆரிய கேரளவர்மன் அனைத்து படைகளையும் ஒன்று திரட்டி எரிமேலி போகிறார் எரிமேலியில் இருக்கக்கூடிய உதயனோட படைகளோட சண்டை நடக்குது இந்த போரில் ஈஸியாக உதயனோட படைகளை நம்மளோட ஆரியவர்மனோட படை தோக்கடிச்சிருது நம்மளோட ஆரியவர்மன் எரிமேலி படைகளை அழிச்சிட்டதுனால உதயணன் ரொம்பவே கோவப்படுறாரு அவங்க எல்லாருக்குமே தெரியும் உதயனோட அடுத்தடுத்த படைகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு காலகட்டி இஞ்சிப்பாறைக்கோட்டை கோட்டை அண்ட் கரிமலை ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே அவங்க பறவை காணப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வனப்பகுதிக்குள்ளே நுழையணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்போ ஆரியவர்மன் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே தடுத்து நிப்பாட்டி இதுக்கு மேலே நம்ம யாரும் போகக்கூடாது இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஐம்பத்தாறு நாட்கள் விரதம் இருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய கேரளவர்மன் சொல்கிறாரு நம்மளோட மகாதர்ம சாஸ்தா சொன்ன அந்த மண்டல விரதத்தை எல்லா படை வீரர்களுக்கும் போதிச்சு ஐம்பத்தாறு நாட்கள் விரதம் இருக்க சொல்றாங்க சோ ஆரியவர்மனோட அந்த மொத்த படைகளுமே மண்டல விரதத்தை கடைபிடிக்கிறாங்க ஸோ ஐம்பத்தாறாவது நாள் முடிவில் எல்லாருமே தங்களை காட்டுவாசிகள் போல் அலங்கரிச்சுக்கிறாங்க என்ன ஒரு காரணமாக இதுக்கப்புறம் போகக்கூடியது அடர்ந்த காடு இந்த காட்டை மூணு பக்கமும் சுற்றி வளைச்சா மட்டும்தான் உதயனோட படைகளை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே காட்டுவாசிகள் மாதிரி அலங்கரிச்சிட்டு கேட்டே சாஸ்தாவை வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் காட்டுவாசி மாதிரி ஆடிக்கிட்டே கிராதா சாஸ்தா வணங்குறாங்க ஸோ இதை தான் நம்ம இப்போ துள்ளல் அப்படின்னு சொல்லி நம்ம துள்ளிக்கிட்டு இருக்கோம் இதில் கடைசியாக நம்மளோட ஆலங்காட்டு படை வாபரோட தலைமையில் பேட்டை துளாங்க ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம பேட்டைத்துள்ளல் அப்படின்ற நிகழ்வோட இறுதி நிகழ்வாக ஆலங்காட்டு படை பேட்டை துல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆலங்காட்டுப்படை வாபரோட தலைமையில் கிழக்கு பகுதியை நோக்கி போகிறாங்க படை கடுத்தன் சகோதரோட தலைமையில் வடக்கு நோக்கி போகிறாங்க பந்தளப்படை வில்லன் மல்லன் சகோதரோட தலைமையில் தெற்கு நோக்கி போகிறாங்க இப்படி மூன்று பக்கமாக அந்த காட்டை சுற்றி வளைக்கிறாங்க நம்மோட ஆரியவர்மன் வாபர் தளபதியாக இருந்த ஆலங்காட்டு படையோட சேர்ந்து தானும் போறாரு அந்த வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே ஐயனோட பிரகாசம் இன்னும் கூடுது அந்த ஒளிபுருந்திய தோற்றம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒளிபுருந்திய தோற்றத்தோட பிரகாசம் இன்னும் ரொம்பவே அதிகமாகுது ஐயன் அந்த போருக்கு போகும்போது எந்த விதமான ஆயத்தையுமே கொண்டு போல சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு அவர் சுற்றி இருக்கிற படைகள் உதயனோட படைகளை அடித்து வீழ்த்துறாங்க இவங்களோட அந்த வேகத்துக்கு முன்னாடி உதயனோட படைகளால் கூட முடியல இப்படி ரொம்ப வேகமாக வெட்டுகளை குவிச்சிக்கிட்டு இந்த படைகள் முன்னேறி போயிட்டே இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட உதயணன் ஒவ்வொரு கோட்டையாக மாறி மாறி போயிட்டே இருக்கிறாரு கடைசியாக கரிமலை உச்சியில் இருக்க கோட்டையில் பதுங்கி இருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட வலியக்கடுத்தன் கொச்சிக்கடுத்தன் கரிமலை கோட்டையை தாக்குறாங்க ஸோ ஒரு பயங்கரமான ஒரு போர் நடக்கு இந்த பயங்கரமான போரோட இறுதியாக நம்மளோடய கொச்சிக்கடுத்தன் உதயனோட தலையை வெட்டுறாரு ஸோ அதோடு அந்த போர் நிறைவடையது எல்லா வீரர்கள்ட்டையுமே அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இவ்வளவு நாளாக நம்மளை கொடுமைப்படுத்திகிட்டு இருந்த ஒரு அரக்கனை அழிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க நம்மளோட ஆரியவர்மன் அதே பெருவழி பாத வழியாக எல்லாருமே பம்பா நதிக்கு அழைச்சிட்டு வராது பம்பா நதிக்கு வந்த வீரர்கள் எல்லாரையுமே ஆரியவர்மன் இந்த புனிதமான நதியில் நீராட சொல்கிறாரு நீராடி வந்த வீரர்களை நம்மளோட ஆரியவர்மன் இதுவரைக்கும் போரில் இருந்த எல்லாருக்குமே தர்ப்பணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளோட படைவர்களுக்கு மட்டும் இல்லை உதயனோட படைவர்களுக்கும் உதயனனுக்கும் சேர்த்து தர்ப்பணம் செய்ய சொல்லி நம்மளோட ஆரியவர்மன் கட்டளையிடுறாரு நம்மளோட ஆரியவர்மனோட கட்டளையின் அடிப்படையில் எல்லாருமே தர்ப்பணம் செய்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஆரியவர்மன் நீலிமலை பாதை வழியாக படைவர்களை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பார்க்க போகிறது இறைவனை ஸோ அதனால் உங்கள் கையில் இருக்கிற வில் நம்பு கதை எல்லாத்தையுமே இந்த ஆலமரத்தடியில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பறவைவீர்கள் எல்லாருமே அவங்களோட ஆயுதங்களை அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா மலையற ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய சரங்குத்தி ஆள் நம்மளோட ஆரியவர்மன் எல்லா வீரர்களையுமே சபரிமலைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு சபரிமலையில் ஆல்ரெடி ஆரியவர்மனோட தந்தையான ஜெயந்தனன் ஐயனோட புது விக்கிரகத்தோடு அங்கே காத்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்தோடனே சிலை பிரதிஷ்டையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்கிறாங்க சபரிமலைக்கு வந்த உடனே நம்மளோட ஆரியவர்மனை சுற்றி அப்படி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது அவருக்குள்ளே அப்படி ஒரு அமைதி எல்லார் மத்தியிலும் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது நம்மளோட ஆரியவர்மன் யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிலை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரியவர்மனை அவரோட தந்தையான சேந்தனை நினைக்கிறாரு அவர் அமைதியாக அதே மௌனத்தோடு வர்றாரு அவரோட கையாலே ஐயனோட விக்கிரகத்தை நிறுவி ஐயனுக்கான பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் சபரிமலைக்கு எதிரில் இருக்கிற பொன்னம்பலம் மேட்டிலேருந்து ஒரு பெரிய ஜோதி சொரூபம் தெரியுது எப்படி நம்மளோட அகத்தியரும் பரசுராமரும் ஐயனோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும்போது பொன்னம்பழம் மேட்டில் ஒரு ஜோதி சொரூபம் தெரிஞ்சுதோ அதே மாதிரியான ஒரு ஜோதி சொருபமாக மறுபடியும் நம்மளோட ஐயன் பொன்னம்பழம் மேட்டில் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து திரும்பும்போது உள்ளே பூஜை பண்ணிகிட்டு இருந்த ஆரியவர்மன் மறைஞ்சிடுறாரு ஸோ அதோடு தான் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இவ்வளவு நாளாக நம்மளை வழி நடத்தினது இவ்வளவு நாளாக நம்ம கூட இருந்தது நம்ம யாரை உயிருக்கும் மேலே நினச்சிட்டு இருந்தோமோ அந்த மகாதர்ம சாஸ்தா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சுது மக்கள் எல்லாருமே ஆனந்த கண்ணீரில் தெளிச்சாங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல அப்படின்னே தெரியலை இந்த ஒரு தான் பந்தல குடும்பம் இப்போ வரைக்குமே சபரிமலையோட ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாச பிணைப்பில் இருக்கிறாங்க நம்மளோட ஐயனான ஆரிய கேரளவர்மன் கடைசி அமர்ந்து தியானம் பண்ண அந்த இடம்தான் மணிமண்டபம் இந்த வரலாறு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம எப்படி ஐயனோட மணிகண்ட அவதாரத்தில் ஐயனோட ஒரு பூதகணமாக இருந்து அழுதாலை கல் எடுத்து கல்லிடங்குன்றில் கல் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் அவரோட ஒரு போர் வீரராக இருந்து நம்ம பேட்டை துள்கிறோம் அதே மாதிரி நம்ம கன்னிசாமிகள் எல்லாமே சரக்கோல் கொண்டு வந்து சரங்கொத்தியாரில் வச்சுட்டு அப்புறமா நம்ம சபரிமலைக்கு போய் இறைவனை தரிசிக்கிறோம் இப்போ உங்கள் எல்லாேருக்குமே நம்ம ஏன் பேட்டை துளோம் நம்ம ஏன் சரங்குத்தி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஏன் பிரம்பு எடுத்துகிட்டு போகிறோம் மணிமண்டபம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி மணிகண்டர் அவதாரத்தில் ஐயனோட பூத படைகளோட தலைவரான வாபுனாரை வணங்குறோமோ அதே போல தான் ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் அவரோட படைத்தளபதியான வாவரையும் நம்ம வணங்குகிறோம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் நம்ம ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் வரக்கூடிய தளபதியான வாவர் மட்டும் நம்ம வணங்கலை பதினெட்டாம் படிக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சுவாமி இருப்பாங்க இன்னொரு சைடு வள்ளிய கடத்தன சுவாமி இருப்பாங்க இந்த கருப்பணசுவாமி அப்படின்றவங்க தான் நம்ம பாண்டிய படைகளோட தளபதி அதே மாதிரி நம்மளோட வள்ளிய கடத்தனை சுவாமி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆம்பளப்பிள்ளை படையோட தளபதி நம்ம உதயனோட தலையை கொய்த கொச்சி கடத்தின சுவாமிக்குமே மஞ்சள் மாதா கோவிலுக்கு அருகில் கோவில் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள எல்லா அழுக்குகளையும் நீக்கி உள்ள ஐயனோட அந்த தீபாவளியை விதைச்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா இந்த வரலாற்றையே வந்து நீங்கள் அரவிந்த் சுப்பிரமணிய சுவாமி எழுதின புத்தகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறீங்க அந்த புத்தகத்தில் எழுதின சுவாமியே வந்து டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா வாபர் சுவாமி வழிபாடு வேண்டாம் அது காலத்தால் பிந்தையது அப்படின்லாம் சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நம்மளை பற்றி நம்ம எந்த விஷயனாலுமே சம்மந்தப்பட்டவங்ககிட்டே தெளிவாக பேசிடுவோன்னு சொல்லிவிட்டு அதை உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே என்னோடய அப்பா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க என்னோடய தாத்தா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் ஒரு விஷயத்தை எதிர்த்தேன் அது கரெக்டு தான் தெரிஞ்சும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அது நம்மளோட அறியாமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நடந்தது சரிங்களா இதில் ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னென்னா ஐயனுக்கான திருப்பணிகள் நம்ம செய்யும் போது நம்ம செய்கிறோம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மை அது கிடையாது ஐயன் நம்ம மூலமாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவார் நம்மளோட எண்ணத்தின் வெளிப்பாடு அப்பப்போ இது மாதிரியான இன்டர்வியூஸில் வெளிப்படுறதை நம்மளால் பார்க்க முடியும் இது குறித்து முக்கியமான டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும் இது இது சார்ந்து வேறு எதுவும் சந்தைகள் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு உங்களோடய சந்தேகங்களை கேட்கலாம் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பத நமஸ்காரம்